அனைவருக்கும் வணக்கம். கொரோனாவுடைய இரண்டாம் அலை ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஆக்சிஜன் தட்டுப்பாடு தான். இந்த ஆக்சிஜன் கிரைசிஸ் உருவானது எப்படி? இந்தியாவில் வடநாட்டில் தான் ஆக்சிஜன் பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்பொழுது தென்னாட்டிலையும் அது மெல்ல மெல்ல ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. கர்நாடகாவில், குறிப்பாக பெங்களூரில் இப்பொழுது ஆக்சிஜன் கிடைக்காமல் பலரும் திணற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில் வந்து நம் நெஞ்சையே பதைபதைக்க வைக்குது. நமக்கும் இப்படி ஒரு நிலை ஏற்படுமா அப்படிங்கிற கேள்விதான் இப்பொழுது நம் அனைவர் மனதிலையும் மேலோங்கி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இந்த ஆக்சிஜன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் பற்றாக்குறை எப்படி உருவாச்சு, இந்தியாவில் ஆக்சிஜன் எப்படி தயாரிக்கிறாங்க, எவ்வளவு தயாரிக்கிறாங்க, இந்தியாவில் எந்தெந்த பகுதியில் எவ்வளவு தயாரிக்கிறாங்க, மெடிக்கல் ஆக்சிஜனில் ஏன் ஒரு பற்றாக்குறை உருவாகி இருக்குது, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பேச போகிறோம் நண்பர்களே, வாங்க. இன்றைக்கு நம்மை சுற்றி பார்க்கிற இந்த கோரமான சம்பவங்கள் எல்லாமே ஏதோ ஒரு கொடிய நோயால் மட்டுமே உருவானது அல்ல அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நார்மலாக நம்மிடம் இருக்கிற பல ரிசோர்சஸ் நம்மிடம் இன்றைக்கு குறைபாடாக மாறி போனது தான், அதில் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டதை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இந்த கொரோனா இரண்டாம் அலை உருவாவதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். குறிப்பாக அதில் டேக் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்கிற ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பது தான் இப்பொழுது இந்த கொரோனாவின் இரண்டாம் அலையின் மிக கோரமான முகமாக மாறியிருக்குது. அதுதான் தினசரி ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிட்டு இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத செய்திகள் நமக்கு வந்திருக்குது. வடநாட்டில் இது பயங்கரமாக கோர தாண்டவம் ஆடி வர்ற அதே சமயத்தில் தென்னாடு இன்னும் அந்த அளவுக்கு பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நாம் எப்பொழுதுமே இப்படி பாதிக்கப்படாமலே இருப்போமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இப்பொழுதே மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக நம்ம பெங்களூரை பார்த்தோம்னாலே தெரியுது, அங்கே பெங்களூர்லையும் இந்த கொரோனாவின் இரண்டாம் அலையில் பயங்கரமான கோர முகம் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அங்கேயும் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் பலரும் அவதிப்படும், சிலர் உயிரிழக்கும் சம்பவங்களும் ஏற்பட துவங்கியிருப்பது உண்மையிலேயே நம்ம பெரும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. இந்த கொரோனா பிரச்சனை துவங்குவதற்கு முன்பே உலகிலேயே அதிகமாக ஆக்சிஜன் தயாரிக்கிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது. கொரோனா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு இந்தியாவில் தயாராகிற ஆக்சிஜனில் வெறும் 15% தான் மெடிக்கல் ஆக்சிஜன் தேவையாக இருந்தது அப்படிங்கிறத நாம் இங்கே நோட் பண்ண வேணும். அப்பொழுதே நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 2700 டன் அளவுக்கு ஆக்சிஜன் தயாரிக்கிற கெப்பாசிட்டி இருந்தது. அதுல 15% மெடிக்கல் ஆக்சிஜன் போக மீதி 85% தொழில்துறைக்கான ஆக்சிஜன் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்பொழுது கொரோனாவின் இரண்டாம் அலை துவங்கிய பிறகு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் தயாரிப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு முழுக்க முழுக்க இப்ப ஃபுல் கெப்பாசிட்டியுமே நாம மெடிக்கல் ஆக்சிஜனை தான் தயாரிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்க வேணும். திடீர்னு இப்படி ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய நார்மல் தேவையை விட பன்மடங்கு நாம அதிகமாகவே ஆக்சிஜனை தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த கொரோனாவுடைய இரண்டாம் அலை உருவாகி இருக்குது இல்லையா, இந்த இரண்டாம் அலைக்கான காரணம் யூகே ஸ்ட்ரெயினாக மருவி இருக்கிற அந்த கொரோனா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புதிதாக உருமாறி இருக்கிற இந்த கொரோனா தான் இப்பொழுது இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்தி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த யூகே ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உருமாறிய கொரோனா தான் இப்போ வடநாடு முழுக்க பயங்கரமாக காட்டு தீய போல பரவி இருக்குது. அந்த வகை கொரோனா தான் இப்பொழுது ஆக்சிஜன் பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது சென்ற முறை கொரோனா வந்தபோது நமக்கு காய்ச்சல் வரலாம், சளி வரலாம், அதில் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு தான் இந்த மூச்சு திணறல்லாம் வந்தது இல்லையா. ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. இந்த முறை வந்திருக்கிற கொரோனாவோ ஒன்று வேகமாக பரவுது, எளிதில் பரவுது, இரண்டாவது அது முதல்ல நம்முடைய லங்ஸை தான் பாதிக்குது, அதாவது நுரையீரலை பாதிக்குது. அதனால் நமக்கு ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும் தன்மையை நுரையீரலில் குறைக்க ஆரம்பிக்குது இந்த கொரோனா. எடுத்த உடனே இது இப்படி பண்ணுறதுனால நிறைய பேர்த்துக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. உடனே அவங்க எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு ஓடோடி போகிறாங்க. ஆனால் மருத்துவமனைகளில்
எத்தனை ஆக்சிஜன் பெட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம முதல்ல நினைக்கணும். ஒரு பெரிய மருத்துவமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 400-500 பெட் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அங்க எமர்ஜென்சில எத்தனை பெட் வச்சிருப்பாங்க? ஒரு 50 பெட் இருக்குமா அல்லது ஒரு 100 பெட் இருக்கலாமா? அதோட சேர்த்து இன்னொரு 50-100 பெட்டுக்கு அவங்க ஆக்சிஜன் சப்ளையோட வச்சிருப்பாங்க. ஆனால் வருகிற பேஷண்ட் எல்லாருக்குமே ஆக்சிஜன் தேவைப்படுது அல்லது பெரும்பாலானோருக்கு தேவைப்படுது அப்படின்னா, அத்தனை பேரையும் நம்ம எமர்ஜென்சி வார்டில் வைக்க முடியுமா? 10-15 நாட்கள் நம்ம அவங்களுக்கு அங்கே இடம் கொடுக்க முடியுமா முடியாது இல்லையா? அதுதான் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை. பொதுவாக நம்மளுடைய நுரையீரல் நம்ம காற்றை சுவாசிக்கிறோம் இல்லையா, இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை நாம் எடுத்துக்கிறோம். இந்த கொரோனா வந்ததுன்னா அந்த தன்மையை, ஆக்சிஜனை நாம் எடுத்துக்கொள்கிற தன்மையை குறைக்குது. அதனால தான் நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. நாம் சுவாசிக்கிற இந்த காற்றில் 79% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் இருக்குது. அதைத்தான் நம்ம சுவாசிக்கிறோம். நம்முடைய நுரையீரல் அந்த 21% ஆக்சிஜனை பிரித்து எடுத்து அதை மட்டும் நமக்கு கொடுக்குது. அந்த வல்லமை தான் இப்பொழுது குறைந்து வருது இந்த கொரோனா தாக்கியவர்களுக்கு. அதனால தான் நாம் மெடிக்கல் ஆக்சிஜன் தயாரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. மெடிக்கல் ஆக்சிஜன் அப்படின்னா என்னன்னா, அது 98% சுத்தமான ஆக்சிஜனை கொண்டது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேணும். சாதாரண காற்றில் நமக்கு 21% தான் ஆக்சிஜன் இருக்குது. இந்த மெடிக்கல் ஆக்சிஜனை தயாரிப்பதிலையும் தயாரித்த ஆக்சிஜனை நம்ம மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதும் தான் இப்பொழுது இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே. இப்பொழுது நம்ம முழுக்க முழுக்க மெடிக்கல் ஆக்சிஜன் தான் தயாரிக்கணும் இந்தியாவில். இப்பொழுது கொரோனாவுடைய இரண்டாம் அலை பயங்கரமாக இருக்கிறதுனால இந்தியாவுடைய மொத்த தேவை, மெடிக்கல் ஆக்சிஜனுடைய தேவை 7000 மெட்ரிக் டன் இருக்குது. ஆனால் நாம் 7800 டன்னுக்கும் மேலாக மெடிக்கல் ஆக்சிஜனை தயாரிச்சிருக்கிறோம். அதை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு இந்திய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க. சரி, 7800 டன் தயாரிக்கிறோம், 7000 டன் தேவைப்படுது அப்படின்னா அப்போது நமக்கு பற்றாக்குறையே இருக்கக்கூடாதே அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கே தாங்க விதி விளையாடிடுது. அது என்ன அப்படின்னா, இப்போ தயாரிக்கிறது ஃபேக்ட்ரிகளில், ஃபேக்ட்ரியிலிருந்து தயாரித்து நாம் அதை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல வேணும் இல்லையா? இதை கொண்டு செல்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆக்சிஜனை தயாரிக்கிற ஃபேக்ட்ரிகள் அதை திரவ வடிவத்தில் தான் தயாரித்து கொடுப்பாங்க. அந்த திரவ வடிவத்திலான ஆக்சிஜனை நாம் வந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டுட்டு போறதுக்கு பிரத்யேகமான டேங்கர்கள் தேவைப்படுது. எதற்கு இந்த பிரத்யேகமான டேங்கர்கள் அப்படின்னா, இந்த திரவ ஆக்சிஜன் இருக்குது இல்லையா, அது வந்து -185 டிகிரியில் வச்சிருக்கணும். அப்போ தான் அது வந்து திரவமாகவே மாறும். பொதுவாக ஆக்சிஜன் வாயு, அதை வந்து நாம் குளிர்விக்கும் போது அது திரவ ஆக்சிஜனாக மாறுது. அந்த திரவ ஆக்சிஜனை தான் நாம் டேங்கரில் கொண்டுட்டு போகிறோம். அந்த டேங்கர்களை -185 டிகிரிக்கு குளிர்விச்சிருக்கணும். அதுதான் இந்த கிரையோஜெனிக் டேங்கர்னு சொல்கிறது. இந்த டேங்கர்களுடைய பற்றாக்குறை தான் இந்தியாவை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்குது. இந்த டேங்கர்களை தான் இப்பொழுது சிங்கப்பூர், துபாய், ஜெர்மனி போன்ற நாடுகள் நமக்கு வழங்கி உதவி செய்திருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில் தயாராகிற இந்த திரவ ஆக்சிஜனை இந்த டேங்கரில் நிரப்பி அதை இந்தியா பூராவும் இப்பொழுது கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சரி, ரயில்வேவும் சரி, ரோடு மார்க்கமாகவும் சரி, இதற்கு முழு மூச்சாக இந்திய அரசு இந்த ஆக்சிஜனை கொண்டு சென்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த கிரையோஜெனிக் டேங்கர்களுடைய பற்றாக்குறை ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இதை சின்ன சின்ன ஆக்சிஜன் சிலிண்டர்களில் கொண்டுட்டு போகிறதும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய மருத்துவமனைகளில் நீங்கள் இந்த கிரையோஜெனிக் டேங்கரில் வர திரவ ஆக்சிஜனை கொண்டுட்டு போய் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் அதுக்குன்னு தனியாக டேங்க் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம நிரப்ப முடியும், அங்கேருந்து அவங்க சப்ளை பண்ணிக்குவாங்க. ஆனால் சின்ன மருத்துவமனைகளில் அந்த வசதி இருக்காது. அவங்களுக்கு ஆக்சிஜனை சிலிண்டரில், சின்ன சின்ன சிலிண்டர்களில் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த சின்ன சின்ன ஆக்சிஜன் சிலிண்டர் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறை ஆகிப்போச்சு. வடநாட்டில் இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் ஒவ்வொன்றையும் 5,000, 10,000, 25,000 லட்சம் ரூபாய்க்கு மேலாக கூட இந்த சிலிண்டர்களை பதுக்கி வச்சுக்கிட்டு விற்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த சிலிண்டர் பற்றாக்குறை ஒரு பக்கம், கிரையோஜெனிக் டேங்கர் ஒரு பக்கம், இது ரெண்டும் சேர்ந்து தான் மிகப்பெரிய அளவிலான ஆக்சிஜன் பற்றாக்குறையை உருவாக்கிடுச்சு அப்படின்னே சொல்லணும். இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு தான் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்களை இப்பொழுது இந்தியா வாங்கிட்டு இருக்கிறாங்க.
இந்தியாலேயே சில கான்சன்ட்ரேட்டர்களை தயாரிக்கவும் செய்கிறாங்க. அதே சமயத்தில் இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்தும் கான்சன்ட்ரேட்டர்களை இந்தியாவுக்கு அனுப்பிட்டும் இருக்கிறாங்க. ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அப்படின்னா என்ன? நாம் முதல்ல பார்த்தது இண்டஸ்ட்ரியில் ஆக்சிஜனை தயாரித்து அவங்க அதை திரவ வடிவத்தில் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த கான்சன்ட்ரேட்டருங்கிறது அதற்கு மாறுபட்டது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அட்மாஸ்பியரில் அதாவது காற்றில் இருக்கிற ஆக்சிஜன் இருக்குது இல்லையா, 21% ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்னோம். அந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்து அதை வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது, அதை வந்து சிலிண்டரில் அடைச்சோ அல்லது பேஷண்ட்டுக்கோ கொடுக்கறது, இதுதான் அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர். இது சின்ன சின்ன கான்சன்ட்ரேட்டர்களாகவும் இருக்குது, பெரிய இண்டஸ்ட்ரியல் சைஸ் கான்சன்ட்ரேட்டர்களாகவும் இருக்குது. இந்த கான்சன்ட்ரேட்டர்களை இப்பொழுது பெரிய அளவில் இந்தியா வரவழைச்சிக்கிட்டு இருக்குது, அதை மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த கான்சன்ட்ரேட்டர்களும் சரி, ஆக்சிஜன் தயாரிப்பும் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்மூதாக நாம் செய்ய ஆரம்பித்தோம்னாலே பெருமளவில் இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையிலிருந்து நாம் இந்தியாவை காப்பாற்ற முடியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பெரிய அளவிலான தட்டுப்பாடு வரவில்லை ஆக்சிஜனுக்கு. அதற்கு காரணம், தமிழக அரசாங்கம் இதுவரைக்கும் திறம்பட செயல்பட்டு நமக்கு ஆக்சிஜன் சப்ளையை சீராக வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 400 மெட்ரிக் டன் அளவுக்கு ஆக்சிஜனை தயாரிக்கிறோம். நம்முடைய தேவை இதுவரைக்கும் 250-300 மெட்ரிக் டன் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் நமக்கு இதுவரைக்கும் தமிழகத்தில் ஒரு பெரிய அளவிலான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படவில்லை. அப்படி ஒரு குறை வடநாட்டில் இருப்பது போல அப்படி ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு முன்பாகவே தமிழக அரசாங்கம் நம்முடைய ஆக்சிஜன் சப்ளையை பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான திட்டம் தீட்டி இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அப்படின்னே நம்ம சொல்லணும் நண்பர்களே. தமிழகத்தை இது பெரிய அளவில் காக்கவும் உதவும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது. எது இப்படி இருந்தாலும் நண்பர்களே, மனித உயிர் விலை மதிப்பற்றது. அதனால நம் மக்களை காப்பதற்கு மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் எத்தனையோ விஷயங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அதில் முக்கியமாக இப்பொழுது ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு வேகமாக செயல்பட்டு வர்றாங்க. இதை நாம் பாராட்டியே ஆக வேணும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ். பை பை.